அம்மா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கீர்த்தனாங்க சார். சத்தமா பேசுங்க. உங்க கேமரா பார்த்து கேஷுவலா கேஷுவலா பேசுங்க. சரிங்க சார். என் பேர் கீர்த்தனா. இது எந்த இடம் இது? இது வாழப்பாடி வேளாண்டங்க சார். வாழப்பாடி? வாழப்பாடி என்ன, சேலம் மாவட்டமா? வாழப்பாடி தாலுக்கு. எங்க வாழப்பாடி? சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்குல வேளாண்ட போஸ்டல்ல இருக்கு. வேளாளகுண்டம். இத சுத்தி எல்லாம் எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் தான் இருக்குமா? ஃபாரஸ்ட் தான் சார். ஃபாரஸ்ட் தான் சார். ஃபாரஸ்ட் தான். ஓகே. இந்த இந்த இடத்து லொகேஷன் பேரு வேளாளகுண்டம் குட்டைன்னு சொல்லுவாங்க. காமராஜபுரம் குட்டை. காமராஜபுரம் குட்டை. குட்டை. சரி. இப்போ இந்த சோலார் பேனல் யார் ஆர்டர் பண்ணது? ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் சிஆர்பியில் இருக்காங்க. சிஆர்பி? ரிசர்வ் போலீஸ். ரிசர்வ் போலீஸ். சிஆர்பி இங்கே தமிழ்நாடா? இல்லை காஷ்மீரில் இருக்காங்க. சென்ட்ரல் மிலிட்ரி? மிலிட்ரியில் இருக்கிறார். ஆமாங்க சார். ஓ, ரிசர்வ் போலீஸ். காஷ்மீரில் இருக்கிறார். காஷ்மீரில் இருக்காங்க. ராணுவ? உங்க வீட்டுக்கு ராணுவத்தில் இருக்கிறார். ராணுவத்தில் இருக்காங்க. சில சிஆர்பினா டக்குனு துணை ராணுவம். துணை ராணுவம். இப்போ அங்கிருந்து அவர் அங்கிருந்து ஆர்டர் பண்ணாரா? அங்கே இருந்த யூடியூப்ல எது பெஸ்ட்டாக இருக்கும்னு ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியா? செல்கான் பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக எவ்வளோ நாள் தேடிட்டு இருப்பீங்க? கிட்டத்தட்ட அவங்க ஒரு 4-5 வருஷமாகவே சோலார் பேனல் வச்சு தான் நம்ம மோட்டர் எடுத்து விடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இப்போ 4 வருஷமாக வேறு எதுவுமே கிடைக்கலையா? அவங்களோட ஐடி தேடிட்டு இருக்கும் போது இதுதான் பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு பட்டிருக்கு. இல்லை 4-5 வருஷமாக நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சோலாரில் நிறைய கம்பெனி இருக்கிறாங்க. அவங்க மனசுக்கு டச் பண்ணது இதுதான். செல்கான் தான் டச் பண்ணியிருக்கு. ஓ, சரி 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 சரி. இப்போ சமீபமாக வேறு ஏதாவது கம்பெனிலாம் கேட்டாங்களா? கேட்டு இந்த கம்பெனியில் இவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? நிறைய சர்ச் பண்ணி அவங்க ஐடியாலாம் கேட்டிருப்பாங்க போல். ஆனால் செல்கான் மட்டும்தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான செய்யணும். இவ்வளோ தூரம் வந்தாலும் நாலு வருஷமாக தேடி நீங்கள் வேறு எதுவுமே இல்லாமல் செல்கான் மட்டும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இது மட்டும்தான். சரி, ஓகே ஓகே ஓகே. போர் எத்தனை அடி ஆகலாம்? 1100 அடி. 1100 அடி. ஆனால் மெயினாக அதுக்கு வந்தது காரணமே அதுதான், இந்த 1100 அடி போர் காத்தான் நாங்கள் வந்தது. இப்போ மோட்டர் எவ்வளோ தூரம் இறக்கிருக்காங்க? 1050 அடி. 1050 அடி இறக்கிருக்காங்க. தண்ணி எவ்வளோ வருதுங்க? 1.5 தண்ணி வருது. 1.5 தண்ணி வருது. இப்போ வெயில் இல்லையா? இப்போ நாங்கள் இருக்கிற வீடியோ எடுக்க போகிற எல்லா இடத்துலையும் வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த வாரம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குது. மோடமாக தான் இருக்குங்க சார். ஒரு பாதி தண்ணி தான் வருதுன்னு இப்போ. ஆமாங்க சார். இன்னும் வெயில் நல்லா அடிச்சுதுன்னா இன்னும் தண்ணி ஃபோர்ஸாக வரும். ஒரு 30-40% தண்ணி சேர்ந்து வரும். ஓகே. இப்போ தண்ணி போர் போடும்போது எப்போ போர் போட்டீங்க? இப்போ ஒரு 20 டேஸ் இருக்கும். அவங்க போர் போட்டு மோட்டர் வைக்கணும்னாவே இந்த மாதிரி சோலார் பேனல் போட்டு தான் வைக்கணும். இது ரெண்டுமே வந்துட்டு செட் ஆகணும்னு நினைச்சாங்க. ஓ, அதுக்காக தான் வெயிட் அதுக்காக பண்ணாங்க. ஓ, சரி 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 சரி. இப்போ நான் லீவ்ல இப்போ வரவே இல்லையா? வருங்க. லீவ்ல இருந்து தான் பண்ணாரு. இப்போ போயிட்டாரா? ஆ, கிளம்பிட்டாங்க சார். காஷ்மீரா? காஷ்மீர்ல. இதுக்காகவே வந்தாங்க. சோலார் பேனல் போட்டு போர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு இந்த லீவ் எடுத்து வந்தாங்க. ஓ, சரி 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 சரி. இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்படி காஷ்மீரில் ஏன்னா ரொம்ப நாங்கள் நாட்டு போட்டு விடுவேன். ஏன்னா வந்து நாட்டு போட்டுனா நம்ம இந்த மாதிரி ஒரு நாட்டுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ மற்றவங்களுக்கு இருக்கிற விட நாட்டுக்கு நம்ம அவங்களோட உயிரை நம்ம நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மற்றவங்களோட உங்களை மாதிரி ஆட்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து தான் நாங்கள் பண்ணி ஆகணும். சரிங்க சார். ஏன்னா இப்போ ஏன்னா நாட்டுக்கு சேவை செய்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேவை செய்கிறதுல நாங்கள் கொஞ்சம் ஒரு அடுத்த மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 ஸ்டெப்பு முன்னாடி போய் தான் சர்வீஸ் பண்ணி ஆகணும். சரிம்மா, நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்கள் உங்களை பற்றி. நீங்கள் எப்படி வாங்கினீங்க? உங்களை அனுபவம் என்ன? இப்போ போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? சும்மா கேஷுவலாக சொல்லுங்கள். இப்போ இதை போட்டு 1 வீக் தாங்க சார் ஆகுது. ஒரு வாரம் ஆகுது. தினமும் ரெகுலராக நாங்கள் தென்னங்கன்னு பாய்ச்சறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ காடு இருக்குதுங்க? இங்கே 3 ஏக்கர் காடு இருக்குங்க சார். 3 ஏக்கர். 3 ஏக்கரில் ஒரு 100 தென்னங்கன்று இருக்கு. இப்போ இந்த காய்ச்சலில் வந்துட்டு தண்ணி பத்தாம போயிடுச்சு. அதனால போர் போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இபி சர்வீஸ் கிடையாதா? இபி சர்வீஸ் இருக்குங்க சார் எங்களுக்கு. அது எந்த டைம்ல வந்துட்டு கட் ஆகும்? அப்படியா? ஆமா சார். இபி கிடைக்காதா? இபி கிடைக்கும். சப்போஸ் மோடமா இருந்துச்சு காத்து மழை அப்படின்னா 2-3 நாள் கூட பவர் கட் ஆயிடுது. அந்த சமயத்து காட்டுக்கு பாய்ச்சறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. 2-3 நாள் சண்டே வராம இருக்கும். வராம இருக்கு. வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வந்துட்டு நாங்க ஏதோ மெழுகுதிரி விளக்க தான் யூஸ் பண்ணுவோம். எஸ் சோ, பேட்டரி இது சோ யுபிஎஸ் எல்லாம் பண்றது இல்ல. இது வரையில எதுவும் பண்ணலங்க சார். இதுக்கு மேல தான் இந்த ஐடியா வந்து இப்போ சொல்லுங்க. பேனல் பேட்டரி வந்து இது பேனல் வந்துருச்சு. நீ ஹீட்டா இனிமேல தான் எனர்ஜி சேவ் பண்ணி பண்ணிக்கணும். எனர்ஜி பண்ணிக்கணும். என்ன படிச்சீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தான் சார் பண்றேன். விவசாயம் தான் பண்றீங்க. இப்போ இனிமேல தான் விவசாயம் பண்ண போறோம். ஆமாங்க சார். சரி சரி சரி. ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். ஆமாங்க சார். ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால தான் இந்த மழை இது வந்துச்சுன்னா கரங்க உங்களுக்கு கரண்ட் சரியாக ஃபுல்லாக வந்துட்டு லைனுக்கு பக்கத்தில் எல்லாம் மரம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது. ஓ, மரத்துக்குள்ளே வரனால ஏதாவது எங்கேயாவது உங்களுக்கு சப்ளை வராது. எனக்கு நோட் பண்ண பாயிண்ட். ஏன்னா விவசாயி ட்ரை பண்ணலையா? எழுதி வச்சுன்னா இப்போ விவசாயத்தில் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களே கரண்ட்டு?
இது சோலார் சொல்கிறீங்களா? விவசாயத்தில் கவர்மெண்ட்டில் கரண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? எழுதி வச்சுருந்தா நம்ம சீனியாரிட்டி படி கொடுப்பாங்களா? இது தெரியுங்க சார், அந்த ஸ்டெப் எடுக்குது. சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. இப்போ எத்தனை பேனல் போட்டுருக்கிறீங்க? இப்போ 12 பேனல் போட்டிருக்கு. 12 பேனல் போட்டு 1050 அடிக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். ஆமாங்க சார், இல்லை 10 பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ரெண்டு பேனல் யூஸ் பண்ணலையா? ரெண்டு பேனல் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்ன மாதிரி இருக்குது. ஓ, 10 பேனல் யூஸ் பண்ணாங்க. ஆமாங்க சார், 10 பேனல்லே போதும்னு போதுட்டாங்க. ரெண்டு பேனல் யூஸ் பேட்டரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார், வீட்டுக்கு வேற கிணறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். ரைட் 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 ரைட். கிணறு எங்கே இருக்குதுங்க? கிணறு முன்னாடி இருக்குதுங்க சார். ஓ, இப்போ நீங்கள் இப்போ இதே சப்ளை வச்சு கிணத்துக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க? ஆமாங்க சார், அடுத்த பிளான் அதுதான், அடுத்த வீடியில் வந்துட்டு அந்த ரெண்டு பேனல் வச்சு கிணறு யூஸ் பண்ணிக்குவோம். ஓ, ரைட் ரைட். இப்போ 10 பேனலில் 1050 அடிக்கு தண்ணி எடுத்து. ஆமாங்க சார், எனக்கு மிகப்பெரிய தகவல், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தது. இப்போ அந்த 1000 அடிக்கெல்லாம் சோலார் வேலை செய்யும், வேலை செய்ய இப்போ நிறைய நம்புறது இல்லை சோலார் யாரையும். இல்லை, எங்களுக்கு நாங்களே ஃபஸ்ட்டு இது பெருசாக விழிப்புணர்வு இல்லாததாக இருந்தோம், பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் நம்பணுமே. எப்படி உங்கள் வீட்டுக்காரர் நம்பி கேட்டுக்கிறாரு? இல்லை, அவரு சொல்லும் போதே இதெல்லாம் ஏன் தேவையில்லாத வேலைன்னு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அது கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் தான் இது பெஸ்ட்டாக இருக்கும் சார். அடுத்தது வந்துட்டு கிணத்துக்கும் ரெண்டு பேனல் வச்சா எடுத்து விடுங்களாம் அப்படிங்கிற போது தான். ரெண்டு பேனல் 60 அடி வரைக்கும் கிணத்துல 2.5 தண்ணி அது பண்ணலாங்கும் போது தான் சரி, அடுத்தது இன்னொரு கிணறு ரெடி ஆகிடுச்சுனா கூட இன்னொரு கிணறு வந்துட்டு எடுக்க தூர் வர்றதா இருக்காங்க. அதுக்கு மோட்டர் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. அடுத்தது அந்த ரெண்டு பேனல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்கும் போது பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. ரொம்ப நன்றி. என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ உங்கள் மாதிரி படித்தவங்களே நம்பாத போது அப்புறம் படிக்காத காட்டுக்குள்ளவங்க எப்படி நம்புவாங்க பேனல் பற்றி? இல்லை, நாங்கள் செலவு வந்துட்டு செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணி. செலவு எவ்வளோ பண்ணீங்க? இதுக்காங்க சார், எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போ ஜென்னலாக இப்போ போட ஒரு வீடியோ பார்த்தோம், பாதி செலவு தான் மற்ற பேனலில் கம்பேர். ஏன்னா இப்போ விளம்பரத்துக்காக சொல்கிறதில்ல, நாலு பேர் விசாரிக்கிட்டோம், விசாரிச்சுட்டு ஃபைனலாக செல்கான் தான் பெஸ்ட்டுங்கிறது அவங்களே முடிவு பண்ணி பார்ப்போம். சொன்னீங்களா கொஞ்சம் முன்னாடி, அவங்க சொன்னது வந்துட்டு மற்றதோட இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணாங்க. ஆனால் அந்த அமௌண்ட் பற்றி எனக்கு தெரியல. அமௌண்ட் பற்றி தெரியாது, எனக்கு மற்றவங்களும் பாதிக்கு பாதி விலையில நமக்கு அதனால ராசிபுரத்தம் பக்கத்தில் தான் பார்த்துட்டு வந்தோம். பாதி விலை நாங்கள் நிறையா பக்கம் விசாரித்தோம், செல்கானில் தான் பாதி விலையில் கொடுக்குறோம். என்ன காரணம், இது டிசி மோட்டர், புது டெக்னாலஜி, புதுசாக வந்திருக்கிற டெக்னாலஜி. அதனால் பாதி விலையில் நம்மளால் சோலார் பேனலை கொடுக்க முடியும். பேனல்லாம் கிடையாது, பேனலாம் 25 வருஷம் வாரண்டி, டப்பு 5 பேசியல் பேனல், மேலேயும் எடுக்கும் கீழே சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் அந்த அதெல்லாம் காரெல்லாம் போட்டு போட்டு கொஞ்சம் ஒயிட்னஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வெளிச்சம் வந்து மேலே அடிக்கும். சரி, மேலே அடிச்சுன்னா நான் இன்னும் பாதி சப்ளை ஜென்ரேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாதி தண்ணி தான் இப்போ வருது வருதுட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? சரிங்க. சரிம்மா, திருப்பி ஒரு தடவை உங்கள் பேர் ஊர் சொல்லிடுங்க. என்னோடய பேர் கீர்த்தனா, வாழப்பாடி வெள்ளாலோட்டத்தில் இருக்கோம். சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். ஓகே ஓகே, சரிண்ணா, ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க சார். தேங்க்ஸ் சார்.